போக்கோ இந்தியாவில் அவங்களுடைய மூணாவது மொபைலில் லான்ச் பண்ணிட்டாங்க, போக்கோ M2 ப்ரோ. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, இந்த மொபைலில் யார் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் டெக் படிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். போக்கோ நாங்கள் ஒரு தனி பிராண்டாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வர மொபைல் எல்லாமே ரீபிராண்டட் மொபைலாக தான் இருக்குது. ரெட்மி மொபைலில் தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இங்கேயுமே ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்னு ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரு மொபைலில் தான் போக்கோ M2 ப்ரோ அப்படின்னு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில்ட். டிசைன் அண்ட் பில்டை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.67 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வர சேம் டிஸ்பிளே தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3-layer கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருது. ஃப்ரண்ட்ல பொறுத்தவரைக்கும் பஞ்ச் ஹோலோட நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. ஆனா 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 20:9 அஸ்பெக்ட் ரேஷியோட வருது. அப்படியே ரியர்ல வந்தோம் அப்படின்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சென்டர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அலைன் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ரியரோட டிசைன்மே வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மூணு கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்குது. ப்ளூ, கிரீன், பிளாக் அப்படிங்கிற மூணு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ரியர்ல குவாட் கேமரா செட்டப் ரெட்மி நோட் 9 ப்ரோல இருந்து சேம் கேமரா தான். பிரைமரி கேமராவா 48 MP, அது போக 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 MP மேக்ரோ சென்சார், 2 MP டெப்த் சென்சார். இந்த குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் நைட் மோட் சப்போர்ட்டும் இருக்குது. லோ லைட்டில் நல்லா பிரைட்டாகவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. கேமராவை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். குளோபல் வேரியண்ட்டான ரெட்மி நோட் 9 ப்ரோவை தான் இங்கே ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போச்சு. ஆனால் அங்கே வந்து 64 MP பிரைமரி கேமராவாக ரியரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே 48 MP தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 ப்ரோலையுமே 48 MP தான் பிரைமரி கேமராவை கொடுத்துருந்தாங்க. சேம் அதே கேமரா செட்டப் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன். 64 MP பிரைமரி கேமராவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் செம்மையாகவே இருந்திருக்கும். ஆனால் இவங்க ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணி அதை விட ஒரு பெட்டரான ஃபோட்டோ குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பட் நேரில் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு பெட்டரான ஃபோட்டோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா ரியல்மி 6 ப்ரோவில் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே கேமரா வந்து ஓரளவு டீசென்ட்டான கேமரா பேக் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக இதில் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு வந்து ஒரு செம்மையான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இதே ப்ராசஸர் தான் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருக்குது. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், ரியல்மி 6 ப்ரோ, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே ப்ராசஸர், அதை விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அதனால் ரொம்ப ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இதில் ரேம் LPDDR 4X கொடுத்துருக்காங்க. UFS 2.1 சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இது போக 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்பயும் போல சைட் மவுண்ட் தான் பண்ணியிருக்காங்க பவர் பட்டனோட. அது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. பட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை மவுண்ட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாலுமே கன்வீனியன்ட்டாக இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதில் OS பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 MIUI 11 ஓட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. MIUI 12 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போச்சு. ஆனால் MIUI 11 தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சீக்கிரத்தில் MIUI 12க்கான அப்டேட் வரதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அன் அவரில் 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB ராம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 17,000 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது போக நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படினாலுமே உங்களுக்கு டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் வருது. டுயல் சிம் வித் டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட். அதனால் நீங்கள் மெமரி கார்டு மூலமாக உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட சேல் July 14 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒர்த்து தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த மொபைலுமே கிடையாது. 720G ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது, அதே சேம் ப்ரைஸ்க்கு தான் இந்த மொபைலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அது அந்த 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக மாற்றி இவங்க இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே ப்ரைஸ்க்கு. ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. போக்கோ M2 ப்ரோவை தான் வாங்குவாங்க.
பண்ணுவாங்க. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய பிராண்டை வச்சே அவங்களுடைய மொபைலை முடிச்சிட்டாங்க. மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரியல்மி 6 இருக்குது. ரியல்மி 6 வந்து இதை விட 1000 ரூபாய் ப்ரைஸ் அதிகம். 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மீடியா டெக் G90T ப்ராசஸர் கொடுக்குறாங்க, 64 MP ப்ரைமரி கேமரா, 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட், இதெல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலுமே ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது போக்கோ M2 Pro வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை விட 1000 ரூபாய் ப்ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட். இதே இது ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 6GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஸ்டார்டிங் வேரியன்ட்டு 18000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது வந்து 15000 ரூபாய்க்கு 6GB RAM, 64GB இருக்கிறது 15000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதையும் கம்பேர் பண்ணும்போது சேம் ப்ராசஸர், அதை விட ஒரு பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி. அதனால கேமிங்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மொபைலில் தான் சூஸ் பண்ணுவாங்க. இதை விட எக்ஸ்ட்ரா அதில் என்ன இருக்குது அப்படின்னா கேமரா பேக் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வருது, செல்ஃபி கேமரா, டுயல் கேமரா வரும். இது போக 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வருது. இருந்தாலுமே ஒரு 3000 ரூபாய் அதிகம் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஓவராலாக போக்கோ M2 Pro லான்ச் பண்ணது மூலமாக ரியல்மி 6 ப்ரோ, ரியல்மி 6, ரெட்மி நோட் 9 ப்ரோ, இந்த மூணு மொபைலுக்கும் சமாதி கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கேமர்ஸ் வந்து போக்கோ M2 Pro சூஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மத்த ஏதாவது விஷயங்கள் தேவை அப்படின்னா அவங்க வேற வேற மொபைல் சூஸ் பண்ணுவாங்க. பட் கேமிங்காக சூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஸோ போக்கோ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த போக்கோ M2 Pro பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட்டான மொபைல் அப்டேட்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.